ஐயோ பேண்டை உருவிகிறார்கள் பொருள், அதையும் மீறி நமது குட்டி நாயன் ஐயோ தோர்ந்து விட்டாரே. இருவரும் பல்டி. இதோ இனிதே ஆரம்பம் நமது மாபெரும் கபடி போட்டி. ஆண் வர்க்கத்திற்கா பெண் வர்க்கத்திற்கா யார் ஜெயிக்க போகிறார்களோ அவர்களுக்கான ஒரு முன்னுரிமை இதோ இங்கே கிடைக்க போகிறது. களம் இறங்குகிறார் நமது குட்டி குண்டு நயன்தாரா அவர்கள் இறங்குகிறார்கள். சாரிங்க, குட்டி நயன்தாரா அவர்கள் குண்டுன்னு சொல்லிவிட்டேன், மன்னிக்கவும் ஆடியன்ஸ் அவர்களே. குட்டி நயன்தாரா அவர்கள் இறங்குகிறார்கள். அவர் பேண்ட் சட்டையை உருவுகிறது நினைக்கிறேன், இழுத்து சொருகிறார்கள். அவரை போகிறது பார்த்து சொருவுங்கள். கபடி என்ன ரெண்டு பேரும் சொல்றாங்க, ஒருத்தர் தான் கபடி சொல்லுவாங்க, ரெண்டு பேரும் சொல்றாங்க. காலால தூக்குகிறார், கப்பை விரிகிறது. பார்த்து பொறுமையாக பொறுமையாக ஆடுவோம். வெறிகொண்டு பல்லை இறுக்கி கொண்டு பல்லை ஆடுகிறார். கபடி கபடி அப்படின்னு நல்ல கோஷம் இடுகிறார்கள். தோக்கறுக்கி விட்டார்களே நமது குட்டி நயன்தாரா. சரிந்து விட்டது, சரிந்து விட்டது. சரி, உருண்டு கொண்டே தொட போகிறார்கள் கோட்டை பாருங்கள். கபடி மூச்சு விடாமல் துவர்த்தி மொழிக்கொண்டு இருக்கிறார்கள். தொடுகிறார்கள், தொடுகிறார்கள். இவர் என்ன கடாத இடத்தில் கை வைக்கிறார்கள்? இது தவறான ஒரு பெண்ணின் இடத்தில் கை வைப்பது தவறு. காலை பிடிக்கிறார்கள், காலை இழுக்கிறார்கள். ஐயோ பேண்டை உருவுகிறார்கள். பொறுமையாக பொறுமையாக உருவம் வந்துவிட போது கையோடு. ஐயோ இரண்டு பேரும் தோர்த்து விட்டார்களே, என்ன செய்வது? கபடி தோற்கலையா? என்ன வருகிறார் ஆட்டநாயகி உலக நாயகி குட்டி நயன்தாரா குண்டு நயன்தாரா? இதோ இறங்குகிறார், தலையில் துர்நீரை பேசுகிறார். வெறும் அன்னை அள்ளி நோய் வரப்போகிறது அவருக்கு என்று நினைக்கிறேன். இதோ எந்த எல்லா ஏரியாவும் நம்ம குட்டி நயன்தாராவுக்கு தான் என்று கூறுகிறார். ஆல் ஏரியாவா, அல்டிமேட் ஏரியாவா? காலை நீட்டுகிறார், கையை தொடுகிறார். ஐயோ குட்டி ராமராஜும் பிடிக்கிறார்கள், இடுப்பை பிடிக்கிறார்கள், இது பலவந்துபடுத்துகிறார்கள். இப்படி செய்யக்கூடாது, ஒரு பெண்ணை இப்படி செய்யக்கூடாது. பொறுமையா காலை டவுசரே உக்கிறார்கள், பேண்ட் டவுசரே உக்கிறார்கள். இதெல்லாம் மிகவும் பவரான ஒரு செயல். அதையும் மீறி நமது குட்டி நயன்தாரா தாவுகிறார், ஏறுகிறார், ஏறுகிறார், ஏறுகிறார். குடிப்பாரா, தொடுவாரா, ஜெயிப்பாரா, தோப்பாரா? இதோ உங்களுக்காக குட்டி நயன்தாரா ஜெயித்து விட்டார். இரண்டு பேரும் அவுட் ஆகிவிட்டனர். நீங்களாம் அவ்வளவு குட்டி நயன்தாரா தோந்து விட்டீர்கள். மானம் மரியாதை அனைத்தையும் இழந்து விட்டீர்கள். இதோ அடுத்தபடியாக நமது குட்டி ராமராஜ் களம் இறங்குகிறார். குட்டி நயன்தாராவை குண்டு நயன்தாராவை தோற்கடிப்பாரா இல்லது இவர் தோர்ந்து விட்டு வருவாரா என்று தெரியவில்லை. இதோ காம விரிவுடன் கண்ணில் காம விரிவுடன் இறங்குகிறார். களத்தில் ஜெயிப்பாரா தோற்பாரா என்று தெரியவில்லை. இவ்வளவு நாள் நேரில் விளையாடுவர் இன்று விளையாட்டில் விளையாடுகிறார். என்ன விளையாட்டு என்றால் கபடி விளையாட்டு. இதோ ஜெயிக்கின்றாரா தோற்கின்றாரா பாருங்கள் மக்களே, பாருங்கள். ஐயோ தோர்ந்து விட்டாரே, இருவரும் பல்ட்டி எடுத்து விட்டார்களே. விளையாட்டில் தோர்ந்து நயன்தாரா ஜெயித்து விட்டார்கள். நயன்தாராவும் பட்டைசு தடவுகிறார்களே. வலி அதிகமா உள்ளது நினைக்கிறேன், எலும்பு முறிந்ததா? யார் அவுட் ஆனது என்று தெரியவில்லையே. நயன்தாராவும் அவுட்டு, நமது குட்டி ரஜினிகாந்த் அவர்களும் அவுட் ஆகிவிட்டார்கள் போலயே. சாரி, குட்டி ராமராஜ் அவர்கள் வந்து திவ்யா கள்ளச்சி அவர்களே என்ன பேசுகிறார் என்று ஒன்றும் புரியவில்லையே. ஐயோ அடிப்பது மிகவும் பலமாக உள்ளது. பாவமே அழுகிறார்களே. ஐயோ அழுகிறார்கள். கபடி போட்டியில் களம் இறங்குகிறார், சோகத்து வருகிறார். மண்ணை அள்ளி மண்ணை அள்ளி தலையில் பூசுகிறார். யோ பேசாதயா, இரியா, கவுண்டர் கொடுக்க முடியல. நீங்கள் வா, வைத்த தலைவர்கள் ஏதோ ஜெயிக்க போகிறாரா? கபடி சொல்லுங்கள், கபடி சொல்லிக் கொண்டே வாருங்கள். இந்த வந்து கொண்டே இருக்கிறார், வந்து கொண்டே இருக்கிறார். தொடுவாரா? தஞ்சாவூர் கணேஷ் அவர்களே, குறுந்தடி வைத்தா மட்டும் போதாது, குட்டி நயன்தாராவை ஜெயிக்க வேண்டும் என்று முயற்சியோட வெறியோடும் விளையாடி கொண்டிருக்கிறார். அங்க பாருங்க குட்டி நயன்தாரா, வெறிய பாருங்கள். அங்க ஒருவர் கையை தொட்டி கொண்டு ஜெயிப்பாரா தோற்பாரா என்று தெரியவில்லை. ஆஹா, தொலைவே இல்லை, தொலைவே இல்லை. நான் ஒத்துக்க மாட்டேன். திரும்ப வாருங்கள், திரும்ப வாருங்கள். உள்ளே ஜெயிங்க, யார் ஜெயிக்கிறா என்று பார்ப்போம், பார்ப்போம். எங்கே பிடிப்பது, எவத்தே பிடிப்பது என்று யோசிக்கிறார். கபடி சொல்லிக்கொண்டே வருகிறார், வருகிறார், வருகிறார். நமது குட்டி நயன்தாரா ஜெயிப்பாரா தோற்பாரா? இதோ தொடுகிறார், தொடுகிறார். என்ன மயங்கி நின்று விட்டார் குட்டி கணேஷ் அவர்கள்? குட்டி நயன்தாரா மயங்கி விட்டாரு. நாசமா போனது விளையாட்டு, முடிந்து விட்டது விளையாட்டு. இதோடு இதுக்கு மேல எதுக்கு விளையாட்டு? ஆண்கள் வர்க்கமே தோர்த்து விட்டது குட்டி நயன்தாராவிடம். போங்க, இந்த விளையாட்டு நானே பார்க்கவில்லை, நீ நான் காமெண்ட்ரி கொடுக்க மாட்டேன். டாடா, பாய் பாய்.